அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது செவ்வாய்க்கிழமை அன்று இந்த தண்ணீரில் குளித்தால் உங்கள் கஷ்டங்கள் தோஷங்கள் அனைத்தும் காணாமல் போயிடும். நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது செய்தா பதிலுக்கு நமக்கு ஒரு நல்லது வர ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு வகையில நல்லது நடக்கும். நம்ம சொல்லுவோம், நான் அடுத்தவங்களுக்கு நல்லதுதாங்க நினைக்கிறேன், ஆனா எனக்கு கெட்டது வருதுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மை கிடையாது. நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்தோம்னா அவங்க மூலியமா நமக்கு கெட்டது வந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில நமக்கு நல்லது வந்தே தீரும். அதே மாதிரிதான் நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு கெட்டது நினைத்தாலுமே அது பல மடங்கு நமக்கு துன்பத்தை கொடுக்கும். நமக்கு துன்பம் கொடுத்தவங்களுக்கும் அது அவங்களை பாதிக்க ஆரம்பிக்கும். இதுதான் கருமான்னு சொல்லுவோம். அதனால நம்ம எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம அடுத்தவங்களை கெட்டு போகணும் இல்ல அடுத்தவங்களை பார்த்து எந்த அளவுக்கு நம்ம பொறாமப்படணும் நினைக்கிறோமோ அதுல இருந்து அதே அளவு துன்பங்கள் 100 மடங்காக நமக்கு வர ஆரம்பிக்கும். அதனால இந்த ஒரு விஷயத்த விட்டுருங்க. நம்மளோட கர்ம வினைக்கு உண்டான தண்டனை நமக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். இப்படிப்பட்ட தண்டனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளோட கர்ம வினைகளை நம்ம போக்கியே ஆகணும். அப்படி போக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளியலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பரிகாரம். இந்த பரிகாரம் வந்து அதிக தெய்வீக தன்மை வாய்ந்தது. இதை நீங்க ரொம்ப ஈஸியாவே வீட்டுல செய்யலாம். இதை செஞ்சீங்கன்னா செய்த அன்னைக்கு சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இது வந்து ஒரு குளியல் பரிகாரம், அதனால நீங்க குளிக்க வேண்டியது உங்களுக்கு வரும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க கோவில் இருக்கக்கூடிய புற்றிலிருந்து மண்ணை கொஞ்சம் கொண்டு வரணும். புற்று மண்ணை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வெட்ட வெளிகளை நீங்க நிறைய பார்க்கலாம், அங்கிருந்து எல்லாம் கொண்டு வரக்கூடாது. கோவில் இருக்கக்கூடிய புற்றிலிருந்து தான் மண்ணை கொண்டு வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மண் வந்து தெய்வீக தன்மை வாய்ந்தது, அந்த இடம் ரொம்ப சுத்தமா இருக்கும். மற்றும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மந்திரங்கள் அதிகமா சொல்லி சொல்லி அந்த மண்ணில இருந்து வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த புற்று மண் கொஞ்சம் கொண்டு வாங்க. அந்த மண்ணை கொண்டு வந்து, அதாவது அந்த புற்றுக்கு ஓரங்கள் கூடிய மண்ணை எடுத்து கொஞ்சம் கொண்டு வந்தாவே போதும். நடுநிலத்துல தோண்ட நினைச்சிடாதீங்க, சைட்ல இருக்கும் அந்த மண்ணை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொண்டு வந்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க குளிக்கிற தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த மண்ணை நல்லா போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த புற்று மண் கலந்த தண்ணீரை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வலது கையால ஆள்காட்டி விரலால வந்து பாத்தீங்கன்னா ஓம் அப்படின்னு அந்த தண்ணியில எழுதணும். அதன் பிறகு அந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான புனித தீர்த்தம் அப்படின்னு நீங்க வணங்கிட்டு உங்க மனதுல வந்து பாத்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து 9 முறை நீங்க சொல்லணும். பிறகு அந்த தண்ணீரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து கிழக்கு நோக்கி நீங்க பார்த்தவாறு குளிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நீங்க குளிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஷாம்புலாம் போடாதீங்க, வெறும் அந்த தண்ணீரை மட்டுமே குளித்தா போதுமானது. இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு எல்லாருமே இந்த குளியலை மேற்கொள்ளலாம். கண்ணுக்கு தெரியாத பாதிப்புகள், அதாவது இந்த தோஷங்கள், இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே அனைத்துமே இந்த குளியல் மூலமா நிச்சயமா விலகும். உங்களுக்கு நன்மை கிடைக்கும். குறிப்பா செவ்வாய்க்கிழமை தான் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளணும். வேற எந்த கிழமையில செய்தாலுமே இது உங்களுக்கு பலன் கிடைக்காது. ஆனா நீங்க எந்த கிழமையில வேணாலும் போய் கோவிலுக்கு கூடிய அந்த புற்று மண்ணை சேகரித்துட்டு வரலாம். அதே போல இது பாக்குறதுக்கு சின்ன பரிகாரமா தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இதை நீங்க நம்பிக்கையோட செய்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு பலன் கிடைக்கும். தொடர்ந்து 11 செவ்வாய்க்கிழமை நீங்க இது மாதிரி பண்ணணும். இந்த குளியில 11 செவ்வாய்க்கிழமை நீங்க தொடர்ந்து மேற்கொண்டீங்க அப்படின்னா சிறப்பான பலனை கிடைக்கும். பெண்கள் மாதவிடாய் நாட்கள்ல இந்த குளியில மேற்கொள்ள வேண்டாம், அதை விட்டுட்டு அடுத்த வாரம் மேற்கொள்ளுங்க. அதுல இருந்து நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. அப்படி நீங்க பண்ணாலுமே உங்களுக்கு இருக்கும். அதே போன்று நாகதோஷம் இருக்கிறவங்க, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, திருமண தடை நடக்கிறவங்க, ஜாதகத்துல தோஷம் இருக்கிறவங்க, பிறந்த நேரம் சரியில்லை, இந்த ருதுவான நேரம் சரியில்லை, திருமணமாகி வந்த நேரம் சரியில்லை, குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலுமே இதுக்கு இது சிறப்பான ஒரு பரிகாரமா இருக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா 11 வாரங்கள் நீங்க செய்யணும். செய்ய செய்யவே மாற்றங்கள் தெரியும், மிகப்பெரிய அளவு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.